ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போறார் வைத்திலிங்கம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டு வருதுங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வைத்தியலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவருங்க ஓபிஎஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் இல்லை அப்படின்னா ஓபிஎஸ் ஒரு டம்பி பீஸ் அப்படின்னு தாங்க சொல்லலாம் ஓபிஎஸ் ஓபிஎஸோட முக்கிய ஒரு ஆதரவாளராக வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் திகழ்ந்துட்டு வராருங்க ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க அதற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் தாங்க எல்லாமே செய்வார் ஏதாவது ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிறதுலேருந்து வந்து அனைத்து வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் தாங்க செய்வார் வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா ஒருத்த நாட்டில் ஒரு பெரிய கை அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர் செல்வத்துக்கு ஒரு ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி தாங்க வைத்தியலிங்கம் இருக்கிறாரு வைத்தியலிங்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டீம் அப்படியே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற செய்திகள் சொல்கிறாங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன வெளி வந்திருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சின்னு கிடக்கிற அதிமுகவில் இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கிட்டே போயிட்டு ஒரு புதிய அமைச்சர் பதவி கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு முக்கிய டெண்டர்லாம் வந்து வந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வைத்திலிங்க வந்து பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலினை சந்தித்து உடனடியாக அதிமுகவில் சேர்ந்துருவார் அப்படின்ட்டு வந்து அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க அப்படி சேர்ந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி அன்றோடு காலி அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க ஆனால் ஓ வைத்தியலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கோரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து கிடைச்சிருக்க டெண்டர் பற்றி எதுவும் சொல்லலைங்க ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏற்றுக்கிறதா இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க செய்திகள் வெளிவந்திருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று நடந்ததுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலசலப்பு இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திமுகவுக்கெல்லாம் போக மாட்டேங்க இந்த மாதிரி அன்னஃபிஷியல் நியூஸ்லாம் யாரும் நம்பாதீங்க நான் கண்டிப்பாக திமுகவுக்கெல்லாம் போக மாட்டேங்க டெண்டர் விஷயம் பற்றி எதாவது கேட்டதுக்கு அதை பற்றி எதுவும் சொல்லலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைய வைக்கிறேங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணணும் பட் ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணலனாலுமே நாங்கள் வெற்றி பெறத்துக்கு சசிகலா டிடிவி அவங்களோட இணைஞ்சு பாடுபடுவோம் ஓபிஎஸ்சியிடம் ஓபிஎஸ் கூட இணைஞ்சு செயல்படுவோம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஆதரவாளர்கள் தங்கள் பக்கம் வர வைப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வீழ்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒருமித்த அதிமுக தான் ஒற்றை தலைமை அதிமுக இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதனால் அதற்கான முயற்சிகள் உடனடியாக எடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையான அதிமுகவை இணைத்து கண்டிப்பாக வெற்றியை பெறுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்குங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முற்றுப்புள்ளி இதற்கான முற்றுப்புள்ளி வச்சுருக்காருங்க திமுகவில் வந்து வைத்திலங்கம் இணைகிறாரு அப்படின்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுருக்காருங்க தேங்க்யூ